ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிவில் கான்செப்ட் தமிழ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா செங்கல் வாங்குறப்போ என்னென்னலாம் வந்து கவனிக்கணும் ஸோ ஒரு தரமான செங்கல் அப்படிங்கிறது எந்த மாதிரிலாம் இருக்கும் ஸோ நம்ம அதிகமாக காஸ்ட் போட் வாங்குகிறோம் ஸோ அது வந்து கரெக்டாக இருக்கா ப்ராப்பரான செங்கலாக இருக்கா அப்படிங்கிறத பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம் ஸோ இப்போ இந்த செங்கலை பாருங்கள் இதில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து முனையெல்லாம் பாருங்கள் உடஞ்சு உடஞ்சிருக்கு ஸோ இந்த மாதிரிலாம் வந்து முனையெல்லாம் வந்து உடஞ்சிருக்கக்கூடாது ஸோ முனை வந்து ப்ராப்பராக இருக்கணும் ஸோ அப்படி ப்ராப்பராக இருந்தால் மட்டும்தான் நமக்கு கடவையெல்லாம் வந்து கரெக்டாக இருக்கும் அதே மாதிரி பேக்கிங் இதுக்கெல்லாம் வந்து நல்லா ப்ராப்பராக இருக்கும் ஸோ இந்த மாதிரி முனை இருந்தது அப்படின்னா நமக்கு வந்து அந்த அண்டுலேஷன்ஸ் இருந்ததுனாவே வந்து நம்ம ப்ராப்பரான செங்கல் கிடையாவே கிடையாது ஸோ இது ஒயர்கட் பிரிக்னா நல்லா இருக்கும் ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து அண்டுலேஷன்ஸ் வந்து இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒரு செங்கலை இந்த மாதிரி கீழே போட்டிங்க அப்படின்னா அது வந்து என்ன கூடாது முனையையும் உடையக்கூடாது செங்கல் ரெண்டாகவும் வந்து போகக்கூடாது ஸோ இப்போ இது பாருங்க கீழே போட்டோம் நம்ம உடையில எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் பார்த்தீங்கன்னா மொனை பார்த்திங்க அப்படின்னா என்ன இருக்குது ஸோ இது வந்து நமக்கு வந்து உடஞ்சிருக்கு ஸோ ஆனால் இது கீழே போட்டங்காட்டி உடையல ஆல்ரெடி வந்து இந்த மொனை தான் இருந்தது பட் என்னென்னா ஸோ ஒயர் ஒயர்கேட் பிரிக்கர்ஸை வந்து நீங்கள் கீழே போட்டிங்க அப்படின்னா எனக்கு வந்து உடையக்கூடாது ஸோ இப்போ இந்த செங்கல்லாம் பாருங்க உடஞ்சி நிறையா கிடக்குது ஸோ இந்த மாதிரி வந்து உடஞ்சி நிறையா வேஸ்ட் ஆச்சு அப்படின்னா நமக்கு வந்து வாங்குற செங்கலில் பாதி இந்த மாதிரி உடஞ்சி வேஸ்ட் ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு வந்து ஆகும் பணம் வந்து வேஸ்ட்டு தான் ஆகிடும் ஏன்னா வந்து உடஞ்ச செங்கல்லாம் நீங்கள் வச்சிங்க அப்படின்னா நமக்கு வந்து அந்தளவுக்கு கட்டடம் இருக்காது ஸோ இப்போ இந்த செங்கல் பாருங்கள் ப்ராப்பரான எஜ்ஜஸ் இருக்குது ஸோ ஒன்றும் பெருசாக இல்லை பட் ஒரு இடத்துல மட்டும் இதாக இருக்குது ஸோ இது வந்து சாம்பர் பிரிக் கட் பிரிக் கிடையாது கட் பிரிக்கனால் வந்து நமக்கு என்ன இருக்கும் சைடில் வந்து நமக்கு என்ன இருக்கும் கோடு கூட இருக்கும் ஓகேங்களா ஸோ இப்போ இந்த பிரிக்கு பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் நல்ல பிரிக்காக இருக்குது ஸோ இதே மாதிரி பிரிக்ஸ் எத்தனை இருக்குது அப்படிங்கிறது பார்க்கணும் ஒரு லோடு வருது அப்படின்னா நமக்கு வந்து மூவாயிரங்கள் வருதுன்னா அந்த மூவாயிரங்களில் எத்தனை பிரிக் வந்து நல்லா இருக்குது அப்படிங்கிறது பார்க்கணும் ஓகேங்களா ஸோ இப்போ இதை எல்லா இடத்துலையுமே எடுத்து செக் பண்ணி பார்க்கணும் நீங்கள் வந்து ஒரு லோடு வருது அப்படின்னா அதுலேருந்து நிறையா பிரிக்ஸை வந்து சாம்பிள் பண்ணி பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து நல்ல சைஸ் வந்து கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இந்த ஓவர் பேர்ன் பிரிக்ஸ் இந்த மாதிரி கருப்பு கலர் கலராயிடும் ஸோ இந்த மாதிரி வந்து என்னக்கூடாது இருக்கக்கூடாது இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு என்னது ஓவர் பேர்ன் அதிகமாக வந்து பேர்ன் பண்ணிவிட்டாங்க ஏன்னா செங்கல் வந்து சூடையில் வச்சு வேகிப்பாங்க ஸோ அப்படி பண்ணுறப்போ சூட வைக்கிறப்போ நமக்கு பார்த்திங்க அப்படின்னா என்னக்கூடாது இந்த மாதிரி ஓவர் பேர்ன் வந்து வரக்கூடாது ஸோ இப்போ இது பாருங்கள் ஒரு ஒரு இடத்துல மொனம் வந்து அப்படியே வந்து வந்துடுது ஸோ அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா பொறுப்பொருண் இருக்குது இந்த மாதிரிலாம் வந்து நமக்கு இருக்கக்கூடாது செங்கல் பார்த்திங்க அப்படின்னா ஓரளவுக்கு வந்து எல்லாமே வந்து ஈவனாக இருக்கிற மாதிரி இருக்கணும் ஸோ கலருமே பார்த்திங்க அப்படின்னா ஈவனாக இல்லாமல் நமக்கு என்ன இருக்குது கலர் வந்து

ஒரு சில செங்கலை பாருங்கள் ஸோ ஒரு செங்கல் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ரொம்ப ரெட் கலரில் இருக்குது ஒரு செங்கல் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் நார்மல் கலர்ல இருக்குது ஸோ இந்த மாதிரி வந்து மாறி மாறி இருந்ததுனாவே வந்து என்னது அந்த பிரிக்ஸ் வந்து அளவுக்கு குவாலிட்டி இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் மீனிங் ஸோ அதனால் வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த செங்கலை வந்து நம்ம டெஸ்டிங் லேபில் கொடுத்து செக் பண்ணி பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட் க்ளாஸ் பிரிக்ஸ் அப்படின்னா வந்து நமக்கு என்ன இருக்கணும் டென் நியூட்டன் பர் எம் ஸ்கொயருக்கு மேலே வந்து கம்ப்ரஸிஸ்டென் இருக்கணும் அதை வந்து நம்ம பார்க்கணும் அதே மாதிரி என்ன பண்ணலாம் அப்படின்னா வாட்டர் அப்சார்ஜ் பார்க்கலாம் தண்ணியை வந்து எவ்வளோ உறிஞ்சுது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ அது ரொம்ப முக்கியம் ஏன்னா தண்ணியை வந்து அதிகமாக உறிஞ்சது அப்படின்னா வந்து நம்ம களவையில் இருக்கிற தண்ணி எல்லாத்தையும் வந்து அது உறிஞ்சிடும் அப்படி கலவி இழக்கிற தண்ணி எல்லாத்தையும் உறிஞ்சிருச்சு அப்படின்னா நமக்கு வந்து அந்த கிராக் வந்து ஃபார்ம் ஆகும் அந்த பாண்டிங் வந்து ப்ராப்பராக இருக்காது ஓகேங்களா ஸோ இதெல்லாம் கன்சிடர் பண்ணி தான் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து செங்கல் வாங்கணும் ஸோ செங்கல் வந்து நம்ம அதிக காசு கொடுத்து வாங்குகிறோம் அப்போ வந்து அதுக்கேற்ற மாதிரி இருக்காங்கிறத செக் பண்ணிக்கோங்க ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ